தேவ், தனியாக இங்கே என்னடா பண்ணுற? கிஷோரை பற்றி தாண்டா யோசிச்சிட்ருக்கேன். விட்றா, அதே நினச்சிட்ருக்காத. அது முடிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைடா, அவன் சூசைட் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. எல்லாரும் அவன் லவ் பிரேக்கப் பண்ணதான் காரணம்னு சொன்னாங்க. ஆனால் அவன் என்கிட்டயும் தினேஷ்கிட்டையும் எதையும் மறைச்சதில்லடா. நாங்கள் இதை பற்றி கூட கேட்டோம், அவன் என்னை பற்றி யோசிக்கல, நான் அவளை பற்றி யோசிக்கணும்னு சிம்பிளாக முடிச்சிட்டான். அதான் ஏதோ தப்பாக இருக்குடா. சரி ஓகேடா, நான் கிளம்புறேன். சரி ஓகே. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை நோண்டி கிளறி என்னை தேடி வந்துட்ட. நீ என்னை தேடி வரத்துக்கு முன்னாடி நானே உன்னை தேடி வந்துட்டேன். ஏண்டா? ஏன்? எல்லா மனுஷனுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குண்டா. ஒரு நாள், அந்த ஒரு நாள் அவனும் நானும் ஆடி பாடி விளையாண்டது தான் எனக்கு ஞாபகம் வரல. அவன் ஏற்படுத்தின அசிங்கமாக அவமானம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் ரூமுக்கு போனேன். தூங்கிட்டு இருந்தான், நல்லா தூங்கிட்டு இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். பக்கத்துலே தலைவாணி, சிம்பிளாக முடிச்சிட்டேன். தெரிஞ்சிக்கூடாதுன்னா தெரிஞ்சுக்கிட்டேன், எதையும் மாற்ற முடியாது. நேத்திலேருந்து எல்லோரும் என்ன காணாமல் போனவன் சொல்லிட்டுருக்காங்க. காணாமல் போனவன் நிரந்தரமாக காணாமல் போகிறேன். ஸோ நவ் இட்ஸ் மை டர்ன். It's not your turn. It's my turn, baby.
பொதுவாக அமைதியாக இருப்பவர்கள் நாம் கிண்டல் கேலி செய்து துன்புறுத்தினாலும், அவர்கள் நம்முன் அமைதியாக சிரித்து கொண்டு விலகிப்போனாலும், அவர்களுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் மனதிலேயே பூட்டி பூட்டி வைத்து அதையே நினைத்து கொண்டு மனவேதனைக்கு உள்ளாகிறார்கள். இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அவர்கள் மண்டைக்கு எட்டும் போது அவர்களுக்குள் இருக்கும் வலி, வேதனை, பழிவாங்கும் உணர்ச்சி அனைத்தும் கொடூரமான மிருகமாக வெளிவருகிறது. அதற்கு பிறகு தன் பழிவாங்கும் உணர்வை தீர்த்து கொள்ள அவர்கள் எந்த எல்லைக்கும் போகக்கூடும் என்பதற்கு இப்படம் ஒரு உதாரணம்.